ஒர்க்கிங் டேயில் மார்னிங் டு ஈவினிங் நான் என்னெல்லாம் குக் பண்ணியிருந்தேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீக்கெண்டில் நம்ம மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தாலும் டெய்லி இட்லி தோசையே செஞ்சுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரவா உப்புமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரவா கொஞ்சம் ஹீட்டுன்றதுனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோன்னா உப்புமா ரெடி ஆகிடும். இன்னொரு சைட் ஸ்டவ்வில் எனக்கு வந்து டீ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து தேங்காய் சாதமும் கேரட் கடலைப்பருப்பு பொரியலும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சாதம் கேரட் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு சைடில் குக்கரில் வேக வச்சுட்டேன். இப்போ தேங்காய் சாதத்துக்கு நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக கடலை எண்ணெயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வந்து தேங்காயில் இருக்கிற ஆயில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சாதம் ஆற வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். பொரியலுக்கு நான் வந்து கேரட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவு கடலைப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நான் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ எடுத்து அப்படியே தாளித்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டு கலந்து எடுத்தோன்னா நம்மளோட பொரியலும் ரெடி ஆகிடும். இந்த டைமில் சாதமும் ஆறிடுச்சு. இதையும் நம்ம வந்து தேங்காய் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் வந்து தோசையும் வெங்காய சட்னியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சட்னிக்கு தேவையானதெல்லாம் போட்டு வதக்கி நம்ம ஒரு சைடு ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளவே நம்ம வந்து தோசையும் ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டே இருந்தோன்னா சட்னி ரெடி ஆகும்போது நம்ம எல்லாருக்கும் தோசையும் ஒரே டைமில் கொடுத்துடலாம். இப்போ சட்னிக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிச்சிடலாம். அதுக்குள்ளே எனக்கு ஒரு 4-5 தோசை வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் எடுத்து சர்வ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நைட் டின்னர் ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எதாவது வெசல்ஸ் கிளீனிங் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் விமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்ன லஞ்ச் பண்ணலாம், எப்படி வந்து காம்போஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நைட் வந்து மிக்கி மில்க் ஷேக் பண்ணியிருந்தான். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சதுனால இனிமேல் வந்து நிறையா ஜூஸு மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம். அதனால் இன்றைக்கி வந்து அவன் பிஸ்தா மில்க் ஷேக் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருந்தான் நைட்டு ஆஃப்டர் டின்னருக்கு. திரும்ப வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.